ஹலோ ஹாய், வணக்கம் மாணவர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவரும் வீட்டில் பாதுகாப்பாக இருங்க. வெளியே செல்லும்போது கண்டிப்பாக முகக்கவசத்தை அணிந்து செல்லுங்கள். சரி, நம்ம இன்னைக்கு என்ன பார்ப்போம்னா, 9வது வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் முதல் பாடம் என்னன்னு பார்க்கும்போது திராவிட மொழி குடும்பம். அதில் நம்ம வந்து ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன். அந்த லிங்க் மூலியமாக போயிட்டு அந்த வீடியோ முதல்ல பாருங்க. அந்த வீடியோ பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, சரிங்களா? எனவே அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அந்த பிறகு இதை பாருங்க, சரிங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 12 அனைத்து வகுப்புகளும் தமிழ் பாடங்கள் கற்பிக்கப்பட இருக்கின்றன. எனவே நம்ம இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதா இருக்கும். அப்படி இருக்குதுன்னா லைக் பண்ணுங்க, நீங்க மட்டும் பார்க்காம மற்ற மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதிய மாணவராக இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எப்படி பண்ணணும்னா, இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு பார்த்துருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதன் பிறகு 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்பதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன மாணவர்களே, நான் சொன்ன போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்ம போன வீடியோ என்ன பார்த்தோன்னா, மொழி ஏன் தோன்றியது, பல மொழி ஏன் தோன்றியது, இந்தியாவை ஏன் நம்ம வந்து திராவிட மொழியின் காட்சியாளி என்று சொல்கிறோம், மொழி ஆய்வு ஏன் தேவைப்பட்டது, இந்திய மொழி குடும்பம் நம்ம எத்தனை வகையை பிரிக்கிறோம், சரிங்களா, திராவிட மொழி குடும்பங்கள் எத்தனை, என்னென்ன மொழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்தோம். அந்த வீடியோ போய் பாருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும், சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் தலைப்பு என்ன, அதாவது பார்க்கும்போது திராவிட மொழிகளின் பொது பண்புகளை பார்க்க போறோம், சரிங்களா? இப்ப திராவிட மொழி குடும்பத்துல தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி, இந்த மொழிகளுக்கு எல்லாமே பொதுவான பண்பு இருக்கு. என்ன பண்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் பண்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேர்ச்சொல். இப்ப வேர் சொல்ல என்ன அப்படி பார்க்கும்போது, ஒரு சொல்லு உருவாவது காரணமா இருக்கு இல்லையா, அதுதான் வேர் சொல். இப்ப நடக்கின்றான், நடந்து கொண்டிருக்கின்றான், நடப்பான், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நட என்பதுதான் வேர் சொல். படித்தான், படிக்கின்றான், படித்துக் கொண்டே இருப்பான், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா படி என்பதுதான் வேர் சொல். அப்ப வேர் சொல் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மொழிகளுக்கு எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம தாய்மொழியாக தமிழ் இருந்துதான் அந்த வேர் சொல்லானது மற்ற திராவிட மொழிகளுக்கு சென்று இருக்கிறது. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்க்கிறோம், சரிங்களா? உங்க புத்தகத்துல பாருங்க, சாந்து பாருங்க, அடிச்சொல் திராவிட மொழிகள். அதுல கண், நம்முடைய உடல் உறுப்பு கண் இருக்கு இல்லையா, அதுல தமிழ்ல கண்ணுன்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா மலையாளம் கன்னடம் பாத்தீங்கன்னா கண்ணு அப்படின்னு சொல்றோம். தெலுங்கு குடகுல பாத்தீங்கன்னா கண்ணு அப்படின்றோம். குறுக்குல பாத்தீங்கன்னா கண் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ கண்ணு சொல்றோம் இல்லையா, அந்த கண்ணுன்ற வேர் சொல்ல வச்சுதான் மற்ற திராவிட மொழிகள் அதே போலவே ஒழிக்கிறாங்க, அதே போலவே ஒழிக்கிறாங்க, சரிங்களா? அப்ப தமிழ் மொழியிலிருந்து தான் வேர் சொல்கள் மற்ற திராவிட மொழிகளுக்கு சென்று இருக்கிறது. இன்னொரு சான்ற பாருங்களேன், எண்ணு பெயர் அங்க பாருங்க, மூன்று, தமிழ மூன்று சொல்றோம், மலையாளத்துல மூணு அப்படி சொல்றோம், தெலுங்கு மூணு அப்படி சொல்றோம். இதெல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா மூன்று என்ற வேர் சொல்லுதான் மற்ற மொழிகளுக்கு இந்த எண்ணு பெயரானது சென்றிருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எதுனா நம் தமிழ் மொழி, சரிங்களா? ஓகே, அடுத்து குறிநெறி வேறுபாடு பாருங்களேன். குள்ளா இருக்கும்போது ஒரு பொருளையும், அதே எழுத்து முதல் எழுத்து நெடிலா இருக்கும்போது வேறொரு பொருளையும் தருகிறது. அது பாருங்க, அடின்னு சொல்றோம், அடினா ஒருவரை அடிப்பது. அதே நெடில் எழுத்து ஆடின்னு சொல்லும்போது என்ன, அது ஆடி மாதத்தை குறிக்கிறது. அப்புறம் வலி, வலி என்பது காற்றை குறிக்கிறது. வாணி என்பது தண்ணீர் எடுத்து செல்லக்கூடிய ஒரு பாத்திரம், சரிங்களா? அப்ப உயிரெழுத்துல பாத்தீங்கன்னா உயிரெழுத்தும் சரி, உயிர்மெழுத்தும் சரி, குள்ளி எழுத்து நெடிலாக எழுத்தாக மாறும்போது ஒரு பொருளையும், குள்ளாக இருக்கும்போது ஒரு பொருளையும் தருகிறது. சரி, அடுத்தது பால் பாகுபாடு. இப்ப பால் பாத்தீங்கன்னா ஐந்து வகைப்படும், ஆண் பால், பெண் பால், பரப்பால், ஒன்றன் பால், பலவின் பால், சரிங்களா? இந்த பால் பாகுபாடு பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள்ல ஒரு மாதிரி இருக்கும், வடமொழியில இருந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன் இந்த பால்பாடு பத்தி நம்ம பேசணும்னா, நம்ம தமிழ் மொழியானது வடமொழியிலிருந்து தான் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஆனா அது தவறு. ஏன்னா திராவிட மொழியின் அமைப்பு வேற, அதே போல பாத்தீங்கன்னா வடமொழியின் அமைப்பு வேற. சரி, அதுதான் இந்த ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ பாத்தீங்கன்னா பால் பாகுபாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஒரு ஆண் வந்தானா வந்தான்னு சொல்றோம், ஒரு பெண் வந்தான்னா வந்தான்னு சொல்றோம், படித்தான், படிக்கிறாள் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒருமையில பேசும்போது நாம பாலை குறித்து பேசுகிறோம், பால் காட்டு விகுதி வரும். அதே பன்மையா இப்ப மாணவர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், மாணவர்கள் படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப படிக்கிறார்கள்ன்ற வார்த்தை வந்து ஆணையும் குறிக்கல, பெண்ணையும் குறிக்கல, அது பல பால், சரிங்களா? அப்ப பன்மையில பால் விகுதி காட்டாது, ஒருமையில மட்டும்தான் என்ன பண்ணும், பாலை காட்டும். அது ஆணா பெண்ணா, நடக்கின்றான், நடந்தால், ஓடினால், ஓடுகிறாள், சரிங்களா? அப்ப ஒருமையில மட்டும்தான் பாலை காட்டும்.
ஆனா பாத்தீங்கன்னா வடமொழியில பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பொருளையும் உயிர் இல்லாத பொருளுக்கும் பால் பாகுபாடு இருக்குது. உங்க புத்தகத்துல பாருங்க, கை விலகு இல்லையா, நம்முடைய கை விரல், அந்த கை விரல் வந்து பெண் பால் என்றும் கால் விரல்கள் ஆண் பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறதுன்னு சொல்றாங்க. அது வடமொழிக்கும் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கின்ற அந்த மொழிகளுக்கும் தொடர்பு, நெருங்கிய தொடர்பு உண்டு இல்லையா, அதுதான் எடுத்துக்காட்டு. அது ஜெர்மன் மொழி பாருங்க. அதே போல முகத்தின் பகுதியிலான வாய் மூக்கு கண் ஆகியவை வேறு வேறு பாலாக சுட்டப்படுகின்றன. அங்க பாருங்க வாய் வந்து ஆண் பால் சொல்றாங்க, நம்முடைய வாய் இருக்கு இல்லையா அது ஆண் பால் சொல்றாங்க, மூக்கு பெண் பால்ன்றாங்க, கண்ணை பாருங்களா அது பொதுப்பால்ன்றாங்க. அப்ப நம்ம நம்ம தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா பொருளின் தன்மையை வைத்து நம்ம ஆணா பெண், ஆண் பெண், ஆண் பாலா பெண் பாலான்னு சொல்றோம். ஒரு ஆணா இருந்தா ஆண் சொல்றோம், பெண்ணா இருந்தா பெண்ணுன்றோம். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா சொல்லின் அடிப்படையில ஆண் பெண் என்று வேறுபடுத்தி காட்டியிருக்கிறாங்க. நான் வந்து எந்த மொழியும் உயர்த்தியும் தாத்தியும் சொல்ல வரல, நம் மொழியை பத்தி பேசுறேன் சரிங்களா. ஏன்னா வடமொழியிலிருந்தான் தமிழ் தோன்றியதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது முற்றிலும் தவறானது என்றுதான் நான் சொல்றேன். ஓகே, அடுத்து பாருங்க. திராவிட மொழியில பாருங்க ஆண் பால் பெண் பால் என்ற பகுப்பு உயிரின ஒருமையில் தான் காணப்படும்ன்ற செய்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சரிங்களா. உயிர்தனை, நாம் எல்லாம் மனிதர்கள் எல்லாமே உயிர்தனை. அப்ப அதுல உரிமையில தான் பால் பாகுபாடு இருக்கும், பன்மையில பால் பாகுபாடு இருக்காது. சரி, அடுத்தது வினை சொல் பார்க்கலாம். வினை சொல் தலைப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆங்கிலத்துல வெர்புன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப ஆங்கிலத்துல கோன்னு சொல்றோம், கோ என்ற வார்த்தை போ அவ்வளவுதான். அதுல ஒருவன் போனானா அல்லது எப்ப போனா சரிங்களா, எத்தனை பேர் போனாங்க, இது எதுவுமே அது வந்து குறிக்கல. ஆனா தமிழ்ல பாருங்க சென்றான் அப்படின்னு சொல்லும்போது அது உயர்தனையை குறிக்குது சரிங்களா. சென்றான் என்பது உயர்தனை, எத்தனை பேர் சென்றாங்க, ஒருவன் தான். எனவே என்ன குறிக்குது, காலத்தை குறிக்குது பாருங்க. சென்றான்னா இறந்த காலம், காலத்தை குறிக்குது. அடுத்து இடம், அவன் சென்றான் அப்படின்னு சொல்றான், அது படத்தை குறிக்குது. அப்ப ஒரு தமிழை பார்த்தீங்கன்னா ஒரு வினை சொல் வந்து திணை, எண், பால், இடம், காலம் இது எல்லாத்தையுமே காட்டுது. ஆனா ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா எதையுமே காட்டல சரிங்களா. அப்ப ஒரு செயலை மட்டும்தான் காட்டுகின்றது. எனவே நம் தமிழ் மொழி எந்த அளவுக்கு சிறப்பான மொழி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து பாருங்க. இந்த திராவிட மொழியில இந்த மலையாள மொழி இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது எல்லா பண்புகளும் ஒத்திருக்காது, ஒரு சில பண்புகள் மாறுபட்டு இருக்கும். அதை பாருங்க என்ன சொல்றா, அம்மொழி திணை பால் எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை, தனி சொத்தலாலேயே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திராவிட மொழிகள் இந்த மலையாளம் இருக்கு இல்லையா, அந்த மலையாளம் பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் இருக்கின்றது. அடுத்து இவ்வாறாக திராவிட மொழிகள் சில பொதுப்பகுப்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றில் தமிழுக்கு என்று சில சிறப்பு பங்களை நாம் அறிய முடிகிறது. அடுத்தது அங்க ஒரு பாருங்க, காலந்தோறும் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி குத்துறாங்க பாருங்க. பொது ஆண்டு முன் அதாவது கிறிஸ்துவ பிறப்புக்கு முன் மூன்றாவது நூற்றாண்டிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை தமிழின் வரி வடிவ வளர்ச்சிகள் மாற்றங்களை குத்துறாங்க. நீங்க அழகா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பாருங்க. பொது ஆண்டுக்கு முன் அதாவது கிமு மூன்றாம் நூற்றாண்டுல எப்படி இருக்கிறாம் பாருங்க. அதே இன்னைக்கு கடைசியா பாருங்க பத்தொன்பது நூற்றாண்டுல எப்படி இன்றைக்கு இருக்கிற மாற்றங்கள் வந்திருக்கின்றது. அப்ப ஒவ்வொரு காலகட்டமாக மொழிகள் எவ்வாறு மாறி வந்திருக்கின்றது என்பதை பத்தி நீங்க இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது என்ன சொல்றாங்க அறிமுகம்போது, சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கண இலக்கியங்கள் இந்த அட்டானையை பாருங்க நீங்க புரிந்து கொள்ளலாம். பாருங்க தமிழ்ல பாருங்க, தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் பத்து பாட்டு எட்டு தொகையும் சங்க இலக்கியம் சொல்றாங்க. இது எந்த காலத்துல தோன்றியது பார்க்கும்போது போ ஆ மு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் கிறிஸ்துவ பிறப்புக்கு முன் அப்படின்னு சொல்றோம். அது கிமு ஐந்துல இருந்து அதாவது பொது ஆண்டுக்கு முன் ஐந்துல இருந்து பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு வரை இந்த காலகட்டத்தில் தோன்றியதுதான் சங்க இலக்கியம். அது தொல்காப்பியம் பாருங்க இலக்கண நூல், அது வந்து பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு அளவில் சரிங்களா, அதாவது கிமு முன்னூறு அந்த நூற்றாண்டு அளவுல தொல்காப்பியம் நமக்கு கிடைத்தது. தொல்காப்பியத்தை முன்னாடி அகத்தியம் என்ற நூல் தோன்றியது, அதை ஏற்றவே அகத்தியர். அப்ப அதுக்கு முன்னாடி அகத்தியம் என்ற நூல் இருந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி பல இலக்கியங்கள் இருந்திருக்கின்றது. இலக்கியம் கண்டு இலக்கணம் படைத்தனர் நம் தமிழர் இல்லையா. அப்ப அதே போல பாருங்க கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஒவ்வொரு மொழியிலையும் எந்தெந்த நூற்றாண்டுல இலக்கணங்கள் இலக்கியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டம் குத்துறேன், நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பாருங்க திராவிட மொழியின் சொல் ஒற்றுமை பாருங்க, தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு கூக் இந்த மொழிகள் அட்டவணை குத்துறாங்க. அதுல பாருங்களேன் மரம் மரம் மானு மரம் மர மர. அப்ப இது இதுலதான் நம்ம என்ன தெரிஞ்சுன்னா தமிழ் மொழியில இருந்துதான் மற்ற திராவிட மொழிகளுக்கு இந்த வேர் சொல்லாது சென்று இருக்கிறது. அப்ப எல்லா திராவிட மொழிகளுக்கும் தமிழ் மொழி தான்
தாய்மொழியாக இருந்திருக்கின்றது என்ற ஒரு கருத்தை நம்ம இது மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அங்க பார்த்து அட்டனை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, தமிழின் தனித்தன்மைகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அடிப்பாங்க, தொன்மையும் இலக்கிய இலக்கண வளமும் உடைய தமிழ் மொழி. நம்ம ஏற்கனவே மேல ஒரு அட்டனுக்கு பாரு, நம்ம பார்த்துட்டோம் சங்க இலக்கியம் எப்ப தோன்றியதுன்னா கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 5வது நூற்றாண்டிலிருந்து கிபி, பொது ஆண்டு அது 2வது நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் தோன்றியதுன்னு சொன்னோம். இலக்கணம் தொல்காப்பியமும் சரி பழமையான நூல். அப்ப தமிழ் மொழி பழமையும் சிறப்பும் வாய்ந்தது. 2வது பாயிண்ட், பல்வேறு நாடுகள்ல ஆட்சி மொழியாகவும் இருக்குது. அது என்ன நாடு பாருங்க, இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜித்தீவுகள், இது போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஆட்சி மொழியாகவும் பேசக்கூடிய மொழியாகவும் நம் தமிழ் மொழி விளங்குகிறது. 3வது பாயிண்ட் பாருங்க, ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென சிறந்த இலக்கண இலக்கண வளத்தையும் தனித்தையும் மொழியாகும். நம்ம தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா என்றும் அழியாது. நம்ம பேசிட்டு இருப்போம் தமிழ் மொழி அழிந்துடும் அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. என்றையுமே நம் தமிழ் மொழிக்கு அழிவில்லை. மனித குலம் இருக்கும் வரை தமிழ் மொழிக்கு அழிவில்லை. ஏன்னா தொல்காப்பியம், நம்முடைய திருக்குறள், இது போன்ற இலக்கணங்கள் இலக்கியங்கள் இருக்க வரைக்கும் தமிழ் மொழிக்கு என்றுமே அழியாத நிலைமை உண்டு. அடுத்து பாருங்க, திராவிட மொழிகளில் பிற மொழி மிகவும் தாக்கம், பிற மொழியின் தாக்கம் மிக குறைவாக உள்ள மொழி தமிழ் மொழி, சரிங்களா? அடுத்து பாருங்க, தமிழ் மொழி திராவிட மொழியில் சிலவற்றில் தாய்மொழியாக இருக்குது. ஏன்னா வேர்ச்சொல் நம்மகிட்ட தான் அவங்களுக்கு போயிருக்கு. அடுத்து பாருங்க, ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த மொழி நம் தமிழ் மொழி. இப்ப சூரியன் சொல்றோம், கதிரவன் சொல்றோம், சரிங்களா? அடுத்து பாருங்க, நம்ம ஞாயிறுன்னு சொல்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பொருளை குறிக்கின்ற பல சொல். இது போன்ற சிறப்புகளை உடைய மொழி நம் தமிழ் மொழி. அடுத்து பாருங்க, இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டு இல்லையா, இந்தியாவில் கிடைச்ச கல்வெட்டுல பாத்தீங்கன்னா 80% இருக்கிற கல்வெட்டுல நம்முடைய தமிழ் மொழி தான் வந்து இருக்கின்றது. எனவே அது ஒரு மிக சிறப்பான ஒரு செய்தி. அடுத்து பாருங்க, தமிழின் பல அடிச்சொற்களில் ஒளியன்கள், ஒளி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறியிருக்கின்றன. அதான் சொன்னா நம் தமிழ் மொழியிலிருந்து பிற மொழிகளுக்கு உறவு பெயர்கள், சுட்டு பெயர்கள் எல்லாமே நம் தமிழ் மொழியிலிருந்து தான் பிற மொழிகளுக்கு சென்று இருக்கின்றது. அதுக்கு எல்லாமே ஆராய்ச்சிகள் இருக்கின்றன. அடுத்து பாருங்க, அடுத்த பாயிண்ட், அதே பாத்தீங்கன்னா தமிழ பாத்தீங்கன்னா லா ரா இதெல்லாம் வந்து மொழி முதலா வராது. வரக்கூடாதுனால்தான் நம்ம என்ன பண்றோம், ரங்கசாமி அப்படின்னு சொல்லும்போது ஈ போட்டு நம்ம ஏறோம். ரங்கசாமி லட்சுமின்றதுக்கு ஈ லட்சுமி ஈயை போட்டு நம்ம ஏறோம். அப்ப இதெல்லாம் வந்து திராவிட மொழியின் பொது பண்புகள். தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பாத்தீங்கன்னா இதை போன்ற எழுத்து எந்தெந்த எழுத்துலாம் முதலில் மொழி முதலாக வரக்கூடாதோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஆ இ உ என்ற எழுத்துக்களை நம்ம சேர்த்து எழுதுகின்றோம். திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்ந்த தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியலாவிற்கு சிறந்ததாக இருக்கின்றது. இப்ப திராவிட மொழிகளில் எந்த மொழியை நம்ம மற்ற மொழியில ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தமிழ் மொழி தான், தமிழ் மொழி. ஏன்னா தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா அதிக அளவில் திராவிட பண்புகள் இருக்கின்ற மொழி. எனவே அந்த மொழியை ஒப்பியல் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்றாங்க. அப்ப நம்ம தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகளை பலவற்றையும் பேணி காப்பது வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தன்மையும் நம்ம தமிழ் மொழிக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழி சிறப்பை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம். நம்ம வீடியோ கொஞ்சம் சின்னதா போனதுனால கொஞ்சம் சுருக்கமா பேசிட்டோம், சரிங்களா? அப்ப இந்த நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா தமிழ் மொழி திராவிட மொழி குடும்பத்தின் 2வது பாகத்தை பார்த்தோம். முதல் பாகத்தை பாருங்க, அதன் பிறகு இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.